மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். அண்மை செய்தி, விழுப்புரம் மாவட்டம் குண்டலப்புலியூரில் அன்பு ஜோதி ஆசிரமம் போலீசார் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சோஃபார் எதுவும் இல்லை. இந்த பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் கலெக்ட் பண்ணோம், எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்கன்னு. அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைண்டிங்ஸ் எடுக்க முடியும். நம்ம பேங்களூர் காணாமல் போனதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது எதுவும் தெரிஞ்சிருக்கா? அந்த ஜாபர்ல என்ன, அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்ம பெங்களூர் ஆஸ்ரமில் போய் செக் பண்ணியிருக்கோம். இப்போ டீம் வந்து டிஐஜி சார் நாமினேட் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் ஃபர்தராக வந்துட்டு அது சம்மந்தமாக ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அசிஸ்டன்ஸ்க்காக அதை வச்சு இது ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இந்த டீம் தான் விசாரிக்கணும். இருந்ததுங்க, பட் அது சம்மந்தமாக இன்னும் டீட்டெயிலாக ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வாட்டி தான் போயிருக்கிறோம், இன்னும் வந்து அங்கே எல்லாரையும் வந்து தரவா என்கொயர்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அது பண்ணாமல் அதை பற்றி பேச முடியாது. இன்னும் அந்த அளவுக்கு அசர்டைன் பண்ணுற அளவுக்கு ஃபேக்ஸ் எதுவும் கலெக்ட் பண்ணலை. இட் வில் டேக் டைம். குண்டலப்புலியூர் அன்பு ஜோதி ஆசிரமம் போலீசார் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அன்பு ஜோதி ஆசிரம விவகாரம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக டிஎஸ்பி பிரியதர்ஷினி பேட்டியளித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் குண்டலப்புலியூர் இயங்கி வரக்கூடிய அன்பு ஜோதி அறக்கட்டளையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாக புகார் எழுந்தடுத்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு உறுதி செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்த அன்பு ஜோதி அறக்கட்டளையில் உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் என 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தனிப்படை 4 பேர் அமைக்கப்பட்டு இந்த அன்பு ஜோதி அறக்கட்டளையில் உடல் உறுப்புகள் ஏதாவது திருடப்பட்டிருக்கிறதா, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்று இந்த அன்பு ஜோதி அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய 10 அறைகளில் போலீசார் பூட்டணி உடைத்து அங்கு இருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்கள் அனைத்தையும் கைப்பற்றிருக்காங்க. அன்பு ஜோதி அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள், 10 செல்போன்கள் மற்றும் மடிக்கணினிகள் உள்ளிட்டவர்களை போலீசார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த அன்பு ஜோதி அறக்கட்டளையில பாதிக்கப்பட்டு 15 பேர் காணாமல் போயிருப்பதாக தகவல் வெளியே இருக்கிறது. அந்த தகவலின் பேரில் பெங்களூருடைய தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த 15 பேர் எந்தெந்த விதத்தில் காணாமல் போயிருக்காங்க என்பது குறித்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிற நிலையில் இன்று கெடார் காவல் நிலையத்தில் திருப்பூர் மற்றும் புதுச்சேரி சேர்ந்த இருவர்கள் ஏற்கனவே இந்த அன்பு ஜோதி அறக்கட்டளையில் நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்பாக தன் உறவினை அனுமதித்திருப்பதாகவும் அவர்களை காணாமல் போயிருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக இப்போது தற்போது குற்ற புகார்கள் அளித்து வருகின்றனர். தொடர்ந்து போலீசார் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க.